பெண் போலீஸ் அதிகாரி செய்த வீரதீர செயலைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேரளாவில் கொல்லம் பகுதியை சேர்ந்தவர் சுனில் குமார் சவுதி அரேபியாவில் கட்டிட வேலையில் பணிபுரியும் இவர் சில வருடங்களுக்கு முன்பு ஊருக்கு வந்துள்ளார் அப்போது அவரது நண்பர் ஒருவர் தனது தம்பியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் பிறகு இருவரும் நல்ல நட்போடு பழகியதில் அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் சுனில்குமார் அவரது பதிமூணு வயது சிறுமியை அடிக்கடி பாலியல் கொடுமை செய்துள்ளார் பெண் என்பதால் பயந்து கொண்டே யாரிடமும் சொல்லாமல் இருந்திருக்கிறாள் அந்த சிறுமி இந்த கொடுமை அந்த சிறுமிக்கு மூணு மாதங்களாக நடந்துள்ளது ஒரு கட்டத்தில் இதை தனது பெற்றோரிடம் அந்த சிறுமி சொல்லிவிட்டாள் அவர்கள் போலீஸில் புகார் அளித்தனர் இதை தெரிந்து கொண்ட சுனில்குமார் நாட்டை விட்டு தப்பி துபாய்க்கு ஓடிவிட்டார் தீவிர மன அழுத்தத்தில் இருந்த அந்த சிறுமி சில மாதங்களிலேயே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார் சுனில்குமாரை அறிமுகப்படுத்திய சிறுமியின் பெரியப்பாவும் குற்ற உணர்ச்சி தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டார் அதுக்கு பிறகு இந்த ஆவணங்கள் அலமாரியில் தூசி படிந்து கிடந்தது சமீபத்தில் கொல்லம் காவல்துறை ஆணையராக பொறுப்பேற்ற மெரின் ஜோசப் என்ற பெண் இந்த வழக்கின் ஆவணங்களைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என எண்ணிய அவர் இன்டர்போலை தொடர்பு கொண்டு குற்றவாளியை கைது செய்து தருமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை இதனால் களத்தில் குதித்த மெரின் தானே அந்த குற்றவாளியை கையோடு பிடித்து வர சவுதிக்கு கிளம்பி சென்றுள்ளார் சிங்கம் படத்தில் வரும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை என்ற வசனம் இன்று பெண் அதிகாரி மெரின் ஜோசப்புக்கு பொருந்தி போயிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க